ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2023 17வது மேட்ச் இந்தியா பங்களாதேஷ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்தியா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறாங்க, நமக்கு நல்லா விளையாடுவாங்கன்னு நம்பலாம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸில் சொதப்புறாங்க, பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. என்ன ஃபைட் கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். அக்டோபர் 19 2 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ஸ்போர்ட்டசி ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. முன்னாடி 50% ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணுறேன்னு சொன்னாங்க, இப்போ 100% அவங்களே பே பண்ண போகிறாங்க. நம்ம பண்ண வேண்டியது டெபாசிட் பண்ணிவிட்டு ஃபுல் கேஷையும் நம்மளோட வேலெட்டில் வச்சுக்கிட்டு விளையாட வேண்டியது தான். அண்ட் ரீசெண்டாக நிறைய இன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பாப் அப்படின்ற ஆப்ஷனில் 5 players கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் பிளேயர் மேலே பெட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அடிஷ்னலாக லைவ் ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மேட்ச் ஜெயிக்கும், இந்த டீம் ஜெயிக்கும், அதே நேரத்தில் பர்டிகுலர் இந்த பிளேயர் இவ்வளோ விக்கெட் எடுப்பார், இந்த மாதிரி விஷயங்களில் கொஷினாக வைக்கிறாங்க. அது மேலே பெட் பண்ணி நீங்கள் விளையாண்டு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதையுமே பயன்படுத்திக்கங்க. ஸ்போர்ட்டஸி உள்ளே போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, பயன்படுத்துங்க. இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பங்களாதேஷ் மாற்றங்கள் செய்ய தேவையில்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்காங்க. இருந்தால் கூட முகமதுல்லா பிளேஸில் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் முறையில் நசும் முகமதை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் டாப் ஆர்டரில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆத்ராக்ஸ் எஃபெக்டிவாக இருக்க முடியும். நியூ பால்லையும் நல்ல பவுலிங் அவரால் கொடுக்க முடியும். கண்டிஷன் நியூ பாலுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு ஓகேவாக இருந்தால் இவரோட பவுலிங்கை நல்லாவே எதிர்பார்க்கலாம். ஆனால் ஃபாஸ்ட் பவுலர் உங்கள்கிட்ட சூப்பராக இருக்காங்க, குறிப்பாக டஸ்கின்னு சொரிஃபுல்லு முஸ்டபிஸு நல்லாவே பண்ணுறாங்க. பேக்கப்புக்கு ஹசன் முகமது அண்ட் சகீப்பும் இருக்காங்க அப்படின்றது இருக்குது. ஆலன் டொனால்டோட கைடில் இவங்களோட பவுலிங் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி ஷோ பண்ணுறதை பார்க்கணும். குறிப்பாக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சொரிஃபலோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டஸ்கின் பெருசாக இம்ப்ரூவ் ஆனி பார்க்கல, இருந்தால் கூட அவரோட லெவலுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வீசிகிட்ருக்கார். முஸ்டபிஸோட பவுலிங் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஹேண்ட் ஆக்ஷன் மாற்றினதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்றது தொடர்ந்து இருந்தால் கூட எக்கனாமி பேஸில் ஓகேவாக இருக்குது. இந்த சீசனில் ஆரம்பத்தில் நல்லா ஸ்டார்ட் அப்படின்றது அவருக்கு கிடச்சிது. அந்த பேஸில் இங்கே பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாரான்னு பார்க்கணும். அண்ட் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக டீசெண்டான நம்பர் முஸ்டபிஸ்ட்டை இருக்குது, அந்த அவுட்புட் அங்கே வருமானு பார்க்கணும். அண்ட் பேட்டிங்கில் தான் அந்த சொதப்பல் இருக்குது. டென்சிட் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, ஸ்டார்ட் கொடுக்குறாரு, பெருசாக மாற்ற மாட்டுறாரு. லிட்டன் தாஸ் இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மெரஸோட பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். சாண்டோ இந்த டீமோட பெஸ்ட் பேட்டர் அப்படின்னா கூட இந்த சீரீஸில் பெரிய சைன் பண்ணாதது அவருக்கு கான்ஃபிடென்ட்டாக டவுன் பண்ணுமோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. சகீப்பும் ஸ்டார்ட் பண்ணுறான பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் அவரோட அவுட்புட் பெஸ்ட்டாக தெரியும், அந்த மாதிரி இது வரைக்கும் பெஸ்ட்டாக தெரியல. ஓரளவுக்கு பவுலிங்கில் மேனேஜ் பண்ணிக்கிறார், பாயிண்ட் பேஸில் நமக்கு எடுத்து கொடுக்க முடியும் நம்பிக்கை விட்டுறனா கூட அது ஃபேண்டசி பேஸில் யோசிக்கலாம். டீம் பேஸில் யோசிக்கும் போது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ரஹீம் இந்த இயரில் நல்ல அவுட்புட் கொடுத்துட்ருக்கார், ஓவராலாக நல்ல ஆவரேஜ், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு தெரியறார். பெஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி ரஹீமுக்கு சொன்னால் இந்த இயரை சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். நல்லா அவுட்புட் கொடுத்தா கூட ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் பெஸ்ட் அவுட்புட் அவர்கிட்டருந்து வராமல் இருந்திருக்கும். பட் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயரில் 50+ ஆவரேஜும் வச்சுருக்காரு. அவர் இறங்குற இடத்துக்கு கண்டிப்பாக 50+ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது நேரத்தில் நல்ல ஃபினிஷிங் டச்சையும் இந்த டீமுக்காக கொடுத்துக்கிட்டு வராரு. ஹிரிடாய் ஒரு டாப் ஆர்டரில் இறங்கினா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும், பட் டாப் ஆர்டரில் இடம் இல்லை, இந்த இடத்துல தான் வரணும். அதனால் அவரோட கான்ஃபிடன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கான்னா கம்மியாக தான் இருக்குது. முகமதுல்லாவை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் அவரோட கான்ஃபிடன்ஸ் யோசிக்கும் போது அவர் டெய்லண்டருக்கு வழி விட்டு பேட்டிங் பண்ணுறார் அப்படிங்கும் போது அவரோட கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இல்லைன்னு புரிஞ்சிக்க முடியுது. அவர் ஓரளவுக்கு கான்ஃபிடன்ட் பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பயங்கர கெத்தான பிளேயர் தான். ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட் அவரை டவுன் பண்ணி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடியுது. அவரை இன்னும் டவுட் அப்படின்னு வைக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்ற பேஸில் மைண்ட் லெவலில் டிஸ்டர்ப் ஆகும். அதுதான் போன மேட்ச் எண்டில் அவர் ஷோ பண்ண ஒரு விஷயம். டெய்லண்டர்கிட்ட பேட்டை கொடுத்துட்டு கடைசி ஓவரில் கூட இவர் வந்து நான் ஸ்ட்ரைக்கரில் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து பண்ணவே மாட்டார், அதை பண்ணார் அப்படிங்கிற வகையில் புரிஞ்சிக்க முடியுது. பார்க்கலாம் இன்றைக்கி டே ஃபாஸ்ட் பவுலிங் இனிஷியலாக இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா. இனிஷியலாக ரோஹித் சர்மாவோட அந்த ஹிட்டிங் இருக்குமா? ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இப்போ பண்ணுற அப்ரோச் வேறு லெவல்னு சொல்லலாம். அண்ட் வேர்ல்ட் கப்னு வரும்போது வேறு மாதிரி வந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் இருக்குது. இது வரைக்கும் அதிகபட்ச செஞ்சுரி வேர்ல்ட் கப்பில் ரோஹித் சர்மா தான் வச்சுருக்கார், 7 அப்படின்றது இருக்குது. அது இந்த சீசனில் 8-9 அப்படின்னு மாற்ற வரான்னு பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் எவ்வளோ வருஷம் விளையாடுவார்னு தெரில, ஆனால் பெஸ்ட் அவுட்புட் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடியெல்லாம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவார், பின்னாடி ஃப்ளரிஸாக ஃபினிஷ் பண்ணுவார். இப்போ ரோஹித் இனிஷியலாகவே அந்த பவர் பிளேயை யூட்டிலைஸ் பண்ணுறது நல்லா பண்ணிகிட்டு இருக்கார். மிடில் ஓவர்ஸில் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும், ஆரம்பத்துலேயே ஒரு டோன் செட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட தாட்டாக இருக்குது. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டு
பெரிய இன்னிங்ஸாக வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற இடத்துல நல்ல நல்ல இன்னிங்ஸ் அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற பேஸில் அவரோட அந்த கான்ஃபிடென்ட் லெவல்னாலேயே அந்த இன்னிங்ஸ் பில்ட் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. அந்த ஷார்ட் அப்படிங்கிற வகையில் ஏனோ தானோ மிஸ் அண்ட் ஹிட் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறதுல சரியான பால சரியான அளவில் அடிக்கிறார் அப்படிங்கிற அந்த இடம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. அதனால் ரீசன்மாக பெஸ்ட் அவுட் புட் இப்போதைக்கு கொடுத்துருக்க அவரோட லைஃப் டைம் பெஸ்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய இன்னிங்ஸு 250, 200+ அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சிருக்காரு. அது ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாம்பவான் 3 times 200+ அடிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா கூட இப்போ இருக்க ரோஹித் சர்மா இந்தியாவுக்கு கோப்பையை வாங்கி கொடுக்குங்கிற அந்த மைண்டில் விளையாடுற மாதிரி இருக்குது. அப்போ இண்டிவிஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ண அந்த ரோஹித் சர்மா தான் இப்போ ஓவராலாக டீமுக்காக விளையாடுற ரோஹித் சர்மாவாக மாறி இருக்கார். நல்லாவும் பண்ணுறாரு, அப்பயுமே டீமுக்காக தான் விளையாண்டார், அது வேறு விஷயம். இருந்தால் கூட அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுற ரோஹித் சர்மாவையும் இப்போ பார்க்குறோம். எனிவே சூப்பர்னு சொல்லலாம். கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகர் இருக்குது, பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணணும். சச்சினெல்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்த மாதிரி ஒரு கில்லை இங்கே பார்க்க முடியுது. சச்சின் வந்துட்டு ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த செஞ்சுரி பக்கத்தில் வரும்போது நிறைய பால்ஸை வேஸ்ட் பண்ணுற சச்சின் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த காலத்தில் அந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ எளிதாக பண்ண முடியாது. பட் அந்த பெரிய இன்னிங்ஸு அந்த நம்பர்ஸை பார்த்து விளையாடுற சச்சினை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கில் விளையாடுறாரு. அதுக்காக டீம் பாயா இல்லைன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக பெரிய பெரிய இன்னிங்ஸ் எவ்ரி மேட்ச்சுமே கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஈகர் அந்த டச் அப்படிங்கிறது கில்ட்ட இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மேட்ச் மிஸ் பண்ணால் கூட அது பெரிய கில்ட்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் அந்த பேஷனை வச்சுருக்கார் அப்படின்றனால கில் பெஸ்ட்டாக பார்க்கலாம். விராட் கோலி ஆப்வியஸாக சொல்லவே தேவையில்லை. ஸ்ரேயா சையர் ஷார்ட் பால் வீக்னஸ் அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கணும். அண்டு நிறைய நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க ஆலன் டொனால்டு ஒரு பக்கம் பங்களாதேஷ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஸ்ரேயா சையர் தான் அடிப்படை வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகேன்ஸ்டாக ரொம்பவே சூப்பரான பிளேயர்னா இங்கே யாரை யோசிச்சு பார்த்தாலும் ஸ்ரேயா சையர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ அந்த வகையில் மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்ரேயா சையரால் கொடுக்க முடியும். கேஎல் ராகுல் ஆஃப்டர் இன்ஜுரி பயங்கரமாக வந்திருக்காரு, இன்னுமே பெரிய கம்பேக் அப்படின்ற மாதிரி மெச்சூரிட்டியை ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. பட் க்ளவ்வருக்கில் வந்து அவரோட வீக்னஸ் இருக்குது, அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து க்ளவ்வொர்க் பண்ணலை அப்படின்றது பார்க்குறோம். அண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன், இஷான் கிஷானை வந்துட்டு ரெகுலர் லெவலில் விளையாட வைக்கிற ஐடியாவே ஆரம்ப காலத்துலேருந்து இல்லை, வாய்ப்பு கொடுத்தா கூட அண்ட் பேக்கப் விக்கெட் கீப்பராக யோசித்தாங்க அப்படின்னு இருந்தால் கூட கேஎல் ராகுலை வந்து கண்டிப்பாக லெவனில் விளையாட வைக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்தனால அவருக்கே க்ளவருக்கு தொடர்ந்து கொடுத்தாங்க அப்படின்றது இதுதான் காரணம். இப்போ இஷான் கிஷான் வெளியில் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது தான். அண்டு பாண்டியா ஜடேஜா நல்ல ஆல்ரவுண்டர். ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது இந்தியா நல்ல ஆல்ரவுண்டரை ப்ரொடியூஸ் பண்ணலை, ஹார்திக் பாண்டியா ஜடேஜாவை தவிர்த்துன்னு யோசிக்கும் போது இல்லை அப்படின்னா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், உண்மை தான். இவங்களுக்கு யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா கண்டிப்பாக சிரமமான ஒரு விஷயமா தான் இந்தியா பெரிய அளவில் ஒரு மோசமான விஷயத்தை ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்குது. இருந்தால் கூட ஜென்யூன் ஆல்ரவுண்டராக இவங்க ரெண்டு பேர்த்த சொல்லலாம். மற்ற எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இவங்க பவுலிங்லேயும் பெஸ்ட்டு பேட்டிங்லேயும் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவுட் புட்ஸை கொடுக்குறனால இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மிடில் ரெண்டு சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம். பட் இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்காங்க சர்தூர் தாக்கூர். நிறைய பேர்த்தோட கேள்வி, சர்தூர் தாக்கூரை ஏன் எடுத்துகிட்டு வரணும், அஸ்வின் எடுத்துகிட்டு வரலாம், சமி எடுத்துகிட்டு வரலாம், பவுலிங்கே கொடுக்காம சர்தூர் தாக்கூரை எதுக்கு உள்ளே வச்சுருக்கணும். இப்போ போன மேட்சே பார்க்கும்போது ரெண்டு ஓவர் கொடுத்தாங்க, மற்ற எல்லாருமே ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க. சர்தூர் தாக்கூர் பெரிய அளவில் வாய்ப்பு ஏற்படுத்திக்கல, விக்கெட்டே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு கேட்குறாங்க. பட் என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாருக்காவது ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல பேக்கப்பாக யோசிக்கிறாங்க. இங்கே பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்தியாவோட இந்த டாப் ஃபைவ்ல ஒருத்தர் விக்கெட் கீப்பர் அப்படின்னு போயிட்டால் கூட டாப் ஃபோரில் யாருமே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பவுல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல போனால் யாருமே பவுல் பண்ண மாட்டாங்க. ஸ்ரேயா சையர் டொமஸ்டிக்லேயாவது கொஞ்சம் கொஞ்சம் பவுல் பண்ணார், இன்டர்நேஷ்னல் வரும்போது எப்பயாவது ஒரு தடவை அங்கங்கே எட்டி பார்ப்பார் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்திருக்காரு. அவரை யோசிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. ஓவராலாக யாருமே இந்த இடத்துல இல்லை. ஸோ இங்கே மேனேஜபிளாக 2-3 ஓவர் தள்ளுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. எல்லா டீம்ஸ்கிட்டையும் அந்த ஒரு விஷயம் இருக்குது, இந்தியா டீமில் மட்டும் அந்த ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இந்த மாதிரி இடத்துல ஒரு பவுலர் ஷார்ட்டோ இல்லை 5 bowlers ஸ்டிக் பண்ணிவிட்டோ போகவே முடியாது, அதுதான் பிரச்சனை. அதனால் சர்தூர் தாக்கூரை ஒரு பேக்கப் பவுலராக யோசிக்கலாம். அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் யோசிக்கலாமே இல்லை சமியை யோசிக்கலாமேன்னு கேட்டால், இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அஸ்வின் ஒரு சீனியர் பவுலர், அவரை எடுத்துகிட்டு அவருக்கு வந்து 10 ஓவர் கொடுக்கல அப்படின்னா ப்ராப்ளம் தான். 8 ஓவர் கொடுத்தா கூட கண்டிப்பாக வந்து அவரோட மாரல் டவுன் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. அதே தான் சமிக்கும் சொல்லணும். சமியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டில் நிற்கிறதுக்கு பெருசாக விரும்ப மாட்டார், பவுல் பண்ண தான் விரும்புவார். அப்போ அந்த இடத்துல அது ஒரு பாயிண்டில் மட்டுமே சமியை வச்சுட்ருப்பாங்க. இப்போ சமி சிராஜ் இந்த ரெண்டு பேர்த்தோட கம்பேர் பண்ணும்போது சமி கண்டிப்பாக பெஸ்ட் பவுலராக இருப்பார். ஆனால் ஃபீல்டிங் பேஸில் சிராஜ் முழுமையாக அந்த 50 overs நிற்பார். சமியால் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியாது, அதனால தான் சிராஜுக்கு போகிறாங்க அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்ம வர வேண்டியது இருக்குது. இப்போ தான் சர்தூர் தாக்கூர் ஏன் எடுத்தாங்கன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருமே கேட்குற கேள்வி, நம்ம கமெண்ட்ரிஸ்லாம் நிறைய பார்க்குறோம்,
அவர் எதுக்கு எடுத்துட்டோம்னா நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்குது. கண்டிப்பாக அவர் மேக்கப் பண்ணுற ஒரு பவுலர், அதில் டவுட்டே இல்லை. ஸோ இருந்தால் கூட அவருக்கு போலிங் கொடுக்காமல் இருந்தால் கூட அவரோட மாரல் டவுன் ஆகாது, ஏன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆரம்ப காலத்துலேருந்து வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் அவர் 10 ஓவர் போடுறதே கிடையாதுன்னு, 10 ஓவர் போட்ட மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது கைவிட்டு கூட எண்ணாத அளவுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் சவுத் தாக்கூரை வச்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இங்கே அஸ்வினியோ சமியோ உள்ளே எடுத்து வர முடியாதுங்கிறது தான். இப்போ அஸ்வின் ஃபஸ்ட் மேட்ச்சில் இருந்தார்னா அங்கே ஸ்பின் பேஸ் கிரவுண்டு டெஃபினட்டாக சேப்பாக்கில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ஒன்று ரெண்டு மேட்ச் ஓகேவாக இருக்கும். மற்றபடி எடுத்திருக்க பவுலர்ஸுக்கு போலிங் கொடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் டவுன் ஆகும், அடுத்தடுத்து கேரி பண்ணி போக முடியாது. டீம் மேனேஜ்மெண்ட் சரியாக தான் பண்ணுறாங்க, நம்ம அதை போய் பெரிய விமர்சனமாக எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை. சத்து தாக்கூரை எடுத்துகிட்டு வர்றது ஓரளவுக்கு சரின்னு தான் சொல்லணும். ஒரு பாயிண்ட்டில் வேணால் சூரியகுமார் எடுத்துகிட்டு வந்தால் ஓகேன்னு சொன்னால் அது கூட என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது. பட் யாருக்காவது இன்ஜுரி அப்படின்ற இடத்துல போலிங் பேக்கப்புக்கு ஆளே கிடையாது. ஸோ அதுதான் அங்கே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அந்த இடத்துல தான் டாப் ஃபோரில் யாராவது ஒருத்தர் போல் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. எனிவே பார்த்துக்கலாம். குல்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் சிராஜோட பவுலிங் சொல்லவே தேவையில்லை. ரீசன்ட் டேஸில் என்ன மாதிரி இருந்துகிட்ருக்கு, பயங்கர கலக்கலாக இருந்துகிட்ருக்கு. சிராஜ் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனால் ரெண்டு மேட்ச்சில் அப்படின்னா கூட முக்கியமான விக்கெட்டை போன மேட்ச்சில் எடுத்தார். பாகிஸ்தான் ஆரம்பத்தில் ஓரளவுக்கு டாமினேட் பண்ண ஆரம்பித்த இடத்துல சிராஜ் உள்ளே வந்தார், விக்கெட் எடுத்தார். அந்த இடத்துல தான் அவங்க டவுன் ஆனாங்க அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. ஸோ ஓவராலாக பவர் பிளேயில் நல்ல விக்கெட் டேக்கிங், நல்ல போலிங் சிராஜால் கொடுக்க முடியாது. இதுதான் பும்ராவும் ஹேண்டில் பண்ணுறாரு. எண்ட் ஓவர்ஸில் கலக்கிறாரு, குல்தீப் மிடில் ஓவரில் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, யாரையுமே ஆக்சலேட் பண்ணவே விட மாட்டாரு. இதெல்லாமே இந்தியாவோட ரீசன்ட் சக்ஸஸுக்கு காரணம், நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கான காரணம். அண்ட் இந்தியன் கண்டிஷன் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபேவர் பண்ணி கொடுக்கும்னு நம்பலாம். புனே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே 7 மேட்சில் 4 மேட்ச் பேட் ஃபஸ்ட்டு, சேசிங்க்கு 3 வெற்றி. இந்தியா பொறுத்த வரைக்கும் 7 மேட்சில் 3 மேட்ச் தோத்துருக்காங்க. 7 மேட்சும் இந்தியா விளையாண்டுருக்காங்க அப்படின்றது இருக்கு. இங்கே ஸ்கோர் பேஸில் 307 ஆவரேஜ். 307 ஆவரேஜ்னா எந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்குன்னு சொல்லவே வேண்டியதில்லை. 350/7 இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. ஓவராலாக இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 50-50 அப்படிங்கிற கிரிக்கெட் விளையாண்டிருந்தால் கூட பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டான யோசிக்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற 11 அப்படின்ற பேஸ்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் பங்களாதேஷோட அந்த பேட்டிங் சொதப்பல் இருக்குது, இருந்தால் கூட அவங்களும் ஒரு 250 ரேஞ்சு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சின்ன கிரவுண்டு, நிறைய ஸ்கோர் அடிக்க முடியும், அந்த பேஸில் யோசிக்கலாம். அண்ட் சில நேரங்களில் கொஞ்சம் டவுன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, பிச்சு கொஞ்சம் ஸ்லோயராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இங்கே பேஸர் சப்போர்ட்டா, ஸ்பின் சப்போர்ட்டா, பேட்டர் சப்போர்ட்டான்னு கேட்டால் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கு. இங்கே கே எல் ராகுலும் செஞ்சுட்டு வச்சிருக்காரு, விராட் கோலி செஞ்சுட்டு வச்சிருக்காரு, சத்து தாகூர் கூட 4 விக்கெட் எடுத்திருக்காரு. என்ன சொல்லப்போனால் இங்கே மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷனுக்காக இருந்திருக்காரு அப்படிங்கிறவரை சத்து தாகூர் நிறைய ப்ராக்டிஸ் இங்கே பண்ணியிருப்பார். ஸோ அந்த பேஸ்லேயும் சத்து தாகூர் ஓகேன்னு நம்ம யோசிக்கலாம். எனிவே இங்கே பேட்டர் அண்ட் ஸ்பின்னர்ஸும் சில நேரங்களில் நல்லா அவுட் அவுட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டர் அவுட் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பேசர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கிற அந்த மாதிரி இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக இந்த கிரவுண்டு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், கேட்ச் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டம் ஃபீல்டர்ஸுக்கு அந்த ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்டு பவுலிங் பேஸில் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும் அந்த ஓப்பன், அந்தனால இனிஷியல் ஸ்விங் அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கும். அது ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் ஹாஃபாக இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வெயில்னால அந்த ஸ்விங் கொஞ்சம் கட் ஆகும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் கண்டிப்பாக ஸ்விங் எதிர்பார்த்து போகலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த 350 ரேஞ்ச் ஸ்கோரை எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். பங்களாதேஷ் இனிஷியல் ஓவர் சோரிஃபில் வித் முஸ்தபிஸ்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டஸ்கின் ஆப்வியஸாக நல்ல போலிங் நியூ பாலில் வீசுவார் அப்படின்றது இருந்தால் கூட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் ஸ்டார்ட் பண்ணது பெஸ்ட்டுன்னு பங்களாதேஷ் நிறைய நேரங்களில் யோசிச்சா கூட இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸை இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாகவே ஒரு ஆக்சலேட் பண்ண விடக்கூடாது அப்படின்ற இடத்துல இங்கே அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. சோரிஃபில் வித் முஸ்தபிஸ் அப்படின்னு டஸ்கினை கொஞ்சம் லேட்டாக எடுத்துகிட்டு வரலாம், யாராவது அடி வாங்குற மாதிரி இருந்தால் அடுத்தடுத்த ஓவர்ஸில் இமீடியட்டாக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக்கிப் லாசன் ஏழையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நசும் இருந்தால் பவர் பிளேலேயே கூட ஒரு சில ஓவர் வீசலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பு. மிரஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டாக வரதுக்கான வாய்ப்பு என்ன சொல்ல போனால் ஆஃப்டர் 40 சில ஓவர்ஸ் வீசலாம், ஜடேஜாவுக்கு அகேன்ஸ்டாக, குல்தீப்புக்கு அகேன்ஸ்டாக அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அது இந்தியா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் தான், சேசிங் பண்ணும்போது கண்டிப்பாக மிரஸுக்கான வேலை ரொம்ப இருக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது. எனிவே பார்க்கலாம். அண்ட் பங்களாதேஷோட பேட்டிங்கோட மோஸ்ட் ப்ராப்ளம் இப்படி இருக்கும். 11 பேஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் முகமதுல்லாக்கு பதில் இருக்கலாம். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக பேட்டிங் ஆர்டரில் மாற்றம் பெருசாக கிடையாது. இங்கே பவுலிங் பேஸில் அப்படின்ற இடத்துல பவுலர் சைடு ஏதாவது மாற்றம் செய்வாங்களா, நான் அஸ்வினை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி யோசனை இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 11 இப்போதைக்கு ஓகேன்னு தோணுது.
நல்ல ட்ராக் ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அந்த இடத்துல சர்துருக்கு பதிலாக அஸ்வினை யோசிக்கலாம். ரோஹித் சர்மா, கில்லு, விராட் கோலி நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்க பிளேயர்ஸாக இருக்காங்க. ஆப்வியஸ் அவங்க எல்லாருமே நல்ல டச்சில் இருக்காங்க, நல்லா விளையாண்டுருக்காங்க. சக்கீப்பு, ஸ்ரேயாஸு, ஹார்திக் பாண்டியா இவங்களையும் கன்சிடர் பண்ணோம். ஸ்ரேயாஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஸ்பின்னர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுவார், ஷார்ட் பாலுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அப்படின்னா கூட இந்த ஷார்ட் பால் ஸ்ட்ரகிள்லேயே தான் நல்ல நம்பர்ஸும் வச்சுருக்காரு. சின்னதாக ஸ்ட்ரகிள் ஆவார் இல்லைன்னு சொல்லல, அந்த ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கேப் பிக் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் டெஃபினட்டாக சூப்பராக தெரியும், அது நல்லாவும் பண்ணிகிட்ருக்காரு. சக்கீப்பை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன்னால கண்டிப்பாக வச்சுக்கலாம், அதே மாதிரி ஹார்திக்கும் டபுள் ஆப்ஷன். இந்தியா பட் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஹார்திக்கை கண்டிப்பாக கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சாண்டோ, டஸ்கின் அகமது, ஸ்ரேயாஸு அண்டு தாக்கூர் இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அந்த பவுலிங் பேஸில் நிறையா கொடுப்பாங்கன்னு நம்ப முடியல, கிராண்ட் லீக்கில் சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்ரேயாஸை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு, மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரான்னு அவ்வளோவா யாரும் யோசிக்கிறது கிடையாது. டஸ்கினோட பவுலிங் நல்லா இருந்தால் கூட சில நேரங்களில் பேட்டிங்லேயே சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், அந்த அடிஷ்னல் ஃபேக்டர் இருக்குது. ஒருவேளை பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் டஸ்கின் ஒரு ரெண்டு விக்கெட், ஒரு பேட்டிங்கில் ஒரு 2-3, ஸோ 20-30 அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறதுக்கான அந்த எபிலிட்டி வச்சுருக்காரு அப்படின்றத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நஜ்முல் ஹசன் சாண்டோ அந்த டீமோட பெஸ்ட்டாக இருந்தால் கூட ரெண்டு மூணு மேட்சஸ் சொதப்பினால பெருசாக யோசிக்காமல் இருக்கிறோம், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் அவுட் புட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டராக கொடுக்க முடியும்னு யோசிக்கலாம். ஏன்னா ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம சைடு இருக்காங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் மேலே நல்லா அவுட் புட் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நஜ்முல் ஹசனுக்கு அந்த டேலண்ட் இருக்குது. ஸ்ரேயாஸ், ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் இஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்தியா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் இந்த ஒரு முடிவு எடுங்க, பவுல் ஃபஸ்ட்டு பண்ணால் இது எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். அண்ட் பேட்டருக்கு ஃபேவராக ஒரு டீமை செட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் கிரவுண்டு நல்ல பேட்டிங்காக இருந்திருக்கு, 307 வந்து ஆவரேஜாகவே இருக்கும்போது டெஃபினட்டாக சூப்பர் பேட்டிங் ட்ராக்காக மறுபடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டுருக்கு, ரீசெண்ட் டேஸில் பேட் ஃபஸ்ட்டு டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, ரன்ஸாக அந்த பவுல் வச்சா ப்ரெஷர் ஆகிறாங்க, பெரிய டீம்ஸ் கூட கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில அப்செட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மைண்ட் செட்டில் ப்ரெஷர் ஆகிறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, பார்த்துக்கலாம். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ராகுல் நல்ல சாய்ஸ் அப்படின்னா கூட இந்தியா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் ராகுல் எடுத்துக்கலாம், பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் ரஹீம் எடுத்துக்கிறது பெஸ்ட் சாய்ஸு. ஏன்னா ராகுல் க்ளோவருக்கில் நிறைய பாயிண்ட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில்லு ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு. நஜ்முல் ஹசைன் சாண்டோ கிராண்ட் லீக்கு பிக் பண்ணுங்கள். ஸ்ரேயாசையர் டீசன்ட் சாய்ஸு. இப்பயுமே இந்தியாவோட பேட் ஃபஸ்ட்டாக பவுல் ஃபஸ்ட்டாக அப்படின்ற பேஸ் பண்ணி ஸ்ரேயாசை எடுக்க பாருங்கள். டாப் 3 செகண்ட் ஹாஃபாக இருந்தால் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு, இருந்தால் கூட சில நேரங்களில் கொஞ்சம் மாற்றி யோசிச்சாகணும். பங்களாதேஷ் சைடு ஓரளவுக்கு க்ளோஸாக வருவாங்க அப்படிங்கிற அந்த பேஸ்லேயும் டீமை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்ரேயாஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிறதும் வாய்ப்பு இருக்குது, ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேசர் இருக்கிறதுனால, பங்கல் சைடு இருக்கனால. ஹார்திக் பாண்டியா, சகிபுல் ஹாசன், ஜடேஜா நல்ல சாய்ஸு, மெகதி கூட ஒரு டீசன்ட் சாய்ஸு. பட் இன்றைக்கி பேட்டிங் பேஸில் மெகதியை நிறைய யோசிக்கலாம், பவுலிங் பேஸில் சில நேரங்கள் இன்கமிங் பாலுக்கு டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படின்றது இருந்தால் கூட இங்கே பவுலர் சைடு வேறு யாரையாவது யோசிக்கலாம். பும்ரா டீசன்ட் சாய்ஸு, குல்தீப்பு, சிராஜு அண்டு சொரிஃபுல்ல பெஸ்ட்டாக யோசிக்கலாம். இல்லை பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு, டஸ்கினை யோசிச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் அது ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் சொரிஃபுல்லோட பவுலிங் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் பவுலிங் அந்த டெஃபினட் கன்சிடரேஷனாக பார்க்கணும். அண்டு முஸ்டபிஸும் சில நேரங்களில் பெஸ்ட் அவுட் கொடுக்கும், குறிப்பாக இந்தியாவுக்கு எகேன்ஸ்டாக நல்ல அவுட் பண்ணி இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. அந்த நம்பர் மைண்டில் வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இறங்கினா முஸ்டபிஸை கூட கொஞ்சம் யோசிச்சா யோசிக்கலாம். பட் இப்போதே கான்ஃபிடன்ட் லெவலில் சொரிஃபுல் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கார், அந்த பேஸில் ஒரு எடுத்துக்கலாம். கேப்டன் இப்போதைக்கு யோசிக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ரோஹித் டாப் ஆர்டர் நல்லா அவுட் புட் கொடுக்குற, ரோஹித் அண்ட் கில்லை யோசிக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேசர் செகண்ட்ஸ்டாக டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பாயிண்டில் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கூட விராட் கோலி பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியும், ஹார்திக் பாண்டியா நல்லா அவுட் புட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சக்கீப்பை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் இருக்குனால கொஞ்சம் நல்ல விஷயமா பார்க்குறேன். அண்ட் சக்கீப், விராட் கோலி டீசன்ட் சாய்ஸு. கில்லு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் பண்ண பார்க்குறாரு, போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் ஏர்லியாக ஒரு டிஸ்மிஸ் அப்படிங்கிறது இருந்தால் கூட கில்லு அந்த மாதிரி இடத்துல அடுத்த மேட்ச் பெருசாக கம்பேக் பண்ணுறது தான் பார்க்குறோம். அந்த கான்ஃபிடென்ட் இப்போ கில்லு மேலே அதிகமாக இருக்குது. ரோஹித் சர்மாவை கம்பேர் பண்ணும்போது கூட கில்லு கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் அண்ட் கன்சிஸ்டன்ட் அவுட் புட் கொடுக்குற ஃபீல் இருக்குது. ஸோ அந்த பேஸில் கில்லை நான் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன், கேப்டன் சகிபுல் ஹாசன். டீம் பாருங்கள், கண்டிப்பாக டாஸ் முக்கியம், ஆன் டைமில் காம்பினேஷன் அப்படிங்கிற விஷயம் முக்கியம், அதை பேஸ் பண்ணி நம்ம டீமை செட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த டீமு அண்ட் ஸ்போர்ட்டஸையும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டாப் கமெண்டில் பின் பண்ணிச்சிருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.